हाई फ्रेंड्स वेलकम टू अच्छु समय इनकी नम्बर किचन वीटल वी नम्बर साफ्टान मृदान स्मूतान अंत के प्िपेर पड़ला पाकल मूर मटें इत मूल मट वी नम्बर केक से मिक्सिंग बउल और कप रवेक नहीं कपड़को अल मेशरमेंट पड़को अर कप सक्कर और कप काची आर वे पाल आड पड़ा इतकूड और पिंच साल आड पड़ा एपोद नम्ब इनिपोद और पिंच साल नम्ब सेबद इनि ना तूक अदा अर टेबिस्पून बेकिंग सोडा आड पड़ा उंगकट बेकिंग पउडर नहीं आड पड़ा पोट ना मिक्स पड़ी विड़ेंगे பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இது இருக்கட்டும் நான் இன்னைக்கு வீட்ல உள்ள பாத்திரம் தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேண்டியதுனா நீங்க கப்போ அல்லது கேக் பானை கூட எடுத்துக்கலாம் அதல ஆயில் அல்லது நெய் கூட ஃபுல்லா நீங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு mix பண்ணி வச்சிருந்த ரவையை இந்த பாத்திரத்துல ஃபுல்லா நல்லா ஊத்திக்கோங்க பாருங்க ஃபுல்லா ஊத்தியாச்சு இது வந்து और मण नर अब ऊरा विटर ना ऊरम नम्बर रव वो ना साफ्टान नम्बर स्पाजियान केक कड्ली पात्र उदा अधिक पात्र अलग कुकर कूड़े एन मिनट्स प्री हीट पड़को टेन मिनट्स आनंद पात्र नम्बर और स्टाड वचिक्ल स्टाड वे नम्बर मिक्स पड़ अटरे वचिक्ल वे मूड़ी 30 to 45 minutes नम्ब वेग विडल मीडियम फ्लेम वेग वे एक अलव पर टाइम कूड़ों से कुमला पारें 30 मिनट्स आई पारें नम्बर केक एंक ना साफ्टा वह पारें ना आर विटेंटो इंब सुगर सिरप से अर पेन अर कप सुगर आड पड़ा अदकूड़े अर कप तर आड पड़ा இது நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் கம்பி பதலாம் எதுவும் வர வேண்டியது இல்ல இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச உடனே இது ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விட்டுருங்க இது ஆறட்டும் பாருங்க நம்ம கேக் நல்லா ஆறி இருக்கு இது ஒரு பிளேட்ல வச்சி நைஃப் வச்சி சுத்தி ஓரங்கள் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ட வச்சி இது மாதிரி மேலே தட்டி விட்டா நம்ம கேக் அழகா வெளியே வந்துடும் பாருங்க நம்ம கேக் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஓரங்களில நல்ல சவந்து வந்திருக்கு பாருங்க நல்ல ஸ்மூத்தா ஸ்பாஞ்சியா பஃபியா இருக்கு பாருங்க ஈஸியா வெறும் மூணே மூணு பொருள் மட்டும் வச்சு இத நம்ம வீட்ல சிம்பிளா செஞ்சிடலாங்க அவ்ளோதாங்க இத நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு பஃபியா இருக்கு பாருங்க நல்ல ஸ்பாஞ்சியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இதுல உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு இந்த நம்ம ரவா கேக் ஈஸியா செஞ்சிரலாங்க பாருங்க திரும்பவும் அந்த பேன்லயே எடுத்து வச்சி இது மேல நம்ம sugar syrup ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃபுல்லா ஊத்தியாச்சு இது அப்படியே ஒரு half an hour அப்படியே விட்டுருங்க அப்போதான் நம்ம சிரப் வந்து நல்ல உள்ள ஊறி இருக்கும் பாருங்க நல்ல ஊறி சாப்பிரிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இது நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் இது செஞ்ச உடனே காலி பண்ணிட்டான் அந்த அளவுக்கு வீட்லயே நம்ம ஹெல்தியான ஒரு ரவையை மட்டும் வச்சி இந்த சிம்பிளான கேக்க செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स